போடி. இப்போ என் கல்யாணத்துக்கு தானே ரொம்ப அவசரம். நீ என்ன இன்னும் பாப்பாவா? இரு, அப்பா கிட்ட சொல்லி சீக்கிரமே உன் கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்ற. அப்பா பாக்குற மாப்பிள்ளதான் எனக்கு பிடிக்காதே. ஏன் பிடிக்காது? பெரியவங்க தானே பார்த்து கல்யாணத்தை செய்து வைக்கணும். பெரியவங்க பார்த்து செய்து வச்சதுதானே உன் கல்யாணம். சரி, பெரியவங்க பார்க்க வேணாம். நான் ஒரு நல்ல மாப்பிள்ளையா தேடி பிடிச்சேன். உனக்கு சந்தோஷம் தானே? உனக்கு எதுக்கு தமிழ் அந்த கஷ்டம்? அவரை நானே தேடி கண்டுபிடிச்சிட்டேன். என்னது? என் கூட காலேஜில் படித்தவர் கமலா. ரொம்ப நல்லவர். என் மேல தன் உயிரையே வச்சிருக்காரு. நல்ல பொண்ணுடி. நீ பட்டணத்துக்கு படிக்க போனியா இல்ல புருஷனை தேட போனியா? ஆமா, அவர் எப்படி இருப்பாரு? உன்னை போல சிகப்பா அழகா இருப்பாரா? என்ன ராதா கையில? நல்ல மன்மதனாத்தான் பார்த்து பிடிச்சிருக்க. போடி. ஏன் ராதா, இவரை கல்யாணம் செய்துகிட்டா என்ன மறந்துடுவே இல்ல? கமலா. ராதா. ஐயா, எந்த ஊர்னு சொன்னீங்க? மதுரைங்க. சமுதிரம். இந்த வரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. பெரிய மிராஸ்தார் விட்டு குடும்பம். பையனும் ஒரே பிள்ளையா, பாக்குறதுக்கு ரொம்ப லட்சணமா இருப்பான் தரகர் சொல்றாரு. அது மட்டுங்களா? ஜாதகர் வந்து நல்லா பொருந்தி. பின்ன என்ன தட்டுப்பட்டு ஆள வேண்டியது கவனி. ஆனா பையன் படிக்கலன்னு சொன்னாரு. ராதா காலேஜ்ல படிச்சவளாச்சு. படிப்பிள்ளை போல என்ன? தோட்டம் தொடர்பு வீடு வாசல் எல்லாம் இருக்குது. கவலை இல்லாம நிம்மதியா கொடுத்து நடத்தலாம். ராதா படிச்சவளா இருந்தா என்ன? படிப்புக்கும் கொடுத்து நடத்துறதுக்கு என்ன சம்பந்தம்? சரி, நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்க. நான் யோசனை பண்ணி சொல்றேன். வணக்கம். ராதாவை கேட்காம யாருமே கல்யாணம் நிச்சயம் செய்யக்கூடாது. என்னம்மா சொல்ற? அவ இஷ்டப்படுற புருஷனுக்கு தான் அவளை கட்டி கொடுக்கணும். கேட்டியா? அவ இஷ்டப்படணுமா? நல்லது கெட்டது பார்த்து பெரியவங்க நிச்சயம் செய்யற பிள்ளைய கட்டிக்கிறதா உலக வழக்கம்? அந்த வழக்கம் எல்லாம் இங்க தேவையில்லை. ராதா படிச்சவ, நல்லது கெட்டது தெரிஞ்சு ஒரு முடிவுக்கு வர அவளுக்கு அறிவு இருக்கு. கமலா, இத பாருங்கம்மா. எங்க குண்ட? ராதாவோட காலேஜ்ல படிச்சவர ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் நேசிக்கிறாங்க. இன்னைக்கே நீங்க பட்டணத்துக்கு போய் எப்படியாவது இந்த வரனை நிச்சயம் செய்துகிட்டு வாங்க. ஆமாங்க, கமலா சொல்றபடியே செய்யுங்க. சரி, என் மூத்த மக வார்த்தையை நான் தட்டவா போறேன். கமலா, உன் விருப்பப்படி ராதாவை இந்த பையனுக்கே கல்யாணம் செய்து கொடுக்குறேன். சந்தோஷம் தானே? ராதா, உன் இஷ்டத்தை எல்லார் எதிரிலையும் வந்து சொல்லேண்டி. காதலனும் வடிவம் கண்டு
புவேடுங்க. சீக்கிரமா புவேடுங்க. காதல் இருக்கிற புவேடு. கல்யாணம் ஆச்சேன்னு வச்சுக்கிட்டேன். ரொம்ப நேரமா நின்னுகிட்டு இருக்கிறேன், கிடைச்சு போயிருப்பேன். இந்த காப்பியை சாப்பிட்டீங்கன்னா இந்த உற்சாகத்துல இன்னும் ஒரு மணி நேரம் நிக்கலாம். சாப்பிடு. இது போதும், இது போதும், இது போதும், ஒன்னும் பேச வேண்டியது. இந்த பார்த்த பார்வை இருக்குது, மாப்பிளைய கல்யாணம் ஆகி அவனுக்கு குழந்தை பிறந்து அதுக்கு கல்யாணம் ஆகிறவர்களும் தாங்க. இத பத்தியா மாப்பிள்ள, இந்த பொண்ணை தான் கட்டிக்கணும்னு ஒத்த காலில் நின்னான். நிக்காத சச்சா அசிங்க மறுக்குது, ரெண்டு காலில் நில்லு. நான் இந்த பொண்ணை ஏற்பாடு பண்றேன்னு சொல்லி பல யோசனைகளை சொல்லி கொடுத்தேன். அதில் அடி உத வாங்காம இன்னைக்கு அமோகமா அந்த பொண்ணு கழுத்துல தாலியை கட்ட போறான். இங்க இருக்கிறவங்க சந்தோஷம் கொண்டாடுறதுல இதுல எனக்கு பாதி பங்கு உண்டுங்கண்ணே. சக்கரை பத்திரியா இந்த வர்றேன். மாங்கல்யம் நான் போயிட்டு வரேன். சே மகராசிய போயிட்டு வா கண்ணு. கமலா எனக்கு ஆட்சேபணை இல்லம்மா. கமலா கூட வரணும்னு ராதா விரும்பினா அதுக்கு நான் தடை சொல்ல மாட்டேன். கமலா எங்க வீட்டுக்கு வரதுல எனக்கு பூர்ண சம்மதம். சரின்னு சொல்ல. சரி ராதா. சுமங்கலியா இருமா ராதா, இன்னில இருந்து இதுதாம்மா உன் வீடு. இந்த வீட்டுல விளக்கேத்து வைக்க ஒரு கிரகலட்சுமி வரணும்னு காத்துக்கிட்டு இருந்தேன். அந்த ஆசை இன்னைக்குதாம்மா நிறைவேறுச்சு. சுந்தர், என் வீட்டுக்கு மருமக வந்துட்டு இனிமே எனக்கு என்னடா புற? நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறத பாத்துக்கிட்டு இருந்தா அதுவே எனக்கு போதும். ராதா, இனிமே இந்த வீட்டுக்கு நீதாம்மா எஜமானி. நாங்க வர்றோம்மா. இப்போது பெண்கள் கடமை என்பதை பற்றி திருமதி நளினி அவர்கள் பேசுவார்கள். சகோதர சகோதரிகளே, பெண்கள் கடமை பற்றி பேச என்ன அழைத்ததற்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். பாரத திருநாட்டுக்கு பெருமை அளிக்கிறது யார்? பாரத பெண்மணிகளாகிய நாம் தான். கணவன் எந்த நிலையில் இருந்தாலும் அவரை தெய்வமாக வணங்க பாரத பெண்ணால் தான் முடியும். கியர் கியர். புருஷனை மதிக்காதவள் பாரத பெண்ணாக இருக்க முடியுமா என்று நான் கேட்கிறேன். பாரத நாட்டின் பெருமை நம் கையில் இருக்கிறது. வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்வதும், கணவனுக்கு பணிவிட செய்வதும், குழந்தைகளை சரிவர பேணி வளர்ப்பதும் பெண்களின் முக்கியமான கடமையாகும். அதை உணர்ந்து நாம் செயலாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இத்துடன் எனது சொற்பொழிவை முடித்துக் கொள்கிறேன். ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயம், திருமதி நளினி அவர்களின் கணவர் திரு வேணுகோபால் அவர்கள் பேச விரும்புவதாக எழுதியிருக்கிறார். அவரை மேடைக்கு வரும்படி அழைக்கிறோம். சகோதர சகோதரிகளே, மைக்கு வேண்டும். ஏனென்றால் மைக் வைக்கிற அவசரத்துல ரெண்டு பல்ல எடுத்துக்கிட்டு போடுவான் போல இருக்கு. சகோதர சகோதரிகளே, பேச ஆரம்பிக்கலாமா? மஞ்சளை மறந்தவர்களே, மாவை பூசிக்கொண்டவர்களே, பொட்டை மறந்தவர்களே, கவுன் சட்டை அணிந்தவர்களே, காஞ்சிபுரம் பட்டை மறந்தவர்களே, கண்ணாடி நைலான் சேலை அணிந்து கொண்டவர்களே, சோப்பை பூசுபவர்களே, ஷூவை அணிந்து கொண்டவர்களே, கொண்டையை மறந்தவர்களே, நாச்சாரை போட்டுக் கொண்டவர்களே,
உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த முதன்கண் வணக்கம். எனக்கு முன்பதாக பெண்களின் கடமையை பற்றி பேசிய திருமதி நளினி அவர்கள் வேறு யாருமல்ல, என்னுடைய மிஸ்ஸஸ் தான் என்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் கூட்டத்தில் இருக்கும் தைரியத்தினான் நான் ஒன்று கேட்கிறேன். பெண்களின் கூட்டத்திலே கடமையை பற்றி பேசும் இந்த நேரத்திலே உங்கள் வீட்டிலே ஆபீஸில் இருந்து களைத்து வரும் கணவன் தான் காஃபி போட்டு சாப்பிட வேண்டுமா, பாத்திரங்களை கழுவி கவிழ்க்க வேண்டுமா, அழும் குழந்தைக்கு பால் கொடுக்க வேண்டுமா, கணவனையும் கதறி அழும் குழந்தையும் கைவிட்டு மீட்டிங்கி கேட்டுக் கொண்டிருக்கும் பியூட்டிகளே, நீங்கள் செய்வதுதான் பெண்களின் கடமையா? இது நம் தமிழ்நாட்டிற்கு தேவையா என்று கேட்கிறேன். ஏன் கேட்கிறேன்? கூட்டத்தில் இருக்கும் தைரியத்தினால் கேட்கிறேன். நாள் முழுக்க பியானாவை தட்டுவதும் கட்டிய கணவனை ஜூஸ் பிழித்துக் கொண்டு வா என்று சொல்வதும் இதுதான் பெண்களின் கடமையா என்று கேட்கிறேன். ஏன் கேட்கிறேன்? கூட்டத்தில் இருக்கிறோம் என்ற தைரியத்தினால் கேட்கிறேன். உட்காருங்க, உட்காருங்க. உங்கள் இடத்திலே அமைதியையும் ஒற்றுமையையும் நாம் எதிர்பார்க்கிறோம். சற்று முன்பதாக பாரத நாடு, பண்பாடு, பெண்களுடைய கடமை அப்படி இப்படி என்று வீராவேசமாக பேசினார்களே, அவர்களை பற்றி உங்களுக்கு ஒரு வரி தெரிந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். ஏன் சொல்லுகிறேன்? கூட்டத்தில் இருக்கிறோம் என்ற தைரியத்தினாலே சொல்லுகிறேன், தைரியத்தினாலே சொல்லுகிறேன். சகோதரிகளே, ஏதோ கரகோஷம் பண்ணீங்களே, கையை தட்டினீங்களே, கூட்டத்தில் தானே இருக்கிறோம், நமக்கு ஒன்றும் குழப்பம் ஏற்பட்டுடாது அப்படிங்கிற ஏதோ ஒரு தைரியத்தில், அசட்டு தைரியத்தில் என்னென்னமோ பேசிட்டேன். இதோட எஃபெக்டை நீங்கள் பார்க்கணுமா, பார்க்கணும்னு விரும்புறீங்களா? நான் காலையில் பத்திரிகையில் பாருங்க, பத்திரிகையில் பாருங்க.